பா என்ன வெயில்றாப்பா சாமி, இந்த கிளைமேட்டுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புல்லட் எடுத்து கிளம்புனா ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னென்ன உருட்டுறான் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, சாதாரண ஒரு நார்மல் ஸ்பீடில் போனால் எப்படா ஜூஸ் கடை வரும், எப்படா நம்ம ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படியே ஜூஸ் கடை வந்துருச்சுங்க, திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஜூஸ் கடை வந்துருச்சு. ஓகே, அப்படி ஜூஸ் கடைக்கு போயிட்டு எப்படியாவது ஒரு ஜூஸ் குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். உள்ளே போனால் அங்கே எல்லாமே நார்மல் ப்ரைஸுங்க, சாண்ட்விட்சாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் எல்லாமே நார்மல் ப்ரைஸில் இருந்து. நம்ம அண்ணன் வந்து ஜூஸ் போனால் தெரிஞ்ச அண்ணன் தான், காசு வேறையில் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிளாக ஒரு கிரேப் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டேன். ஓகே, இங்கே உள்ளே வந்து பார்த்தா நிறைய ஐஸ்கிரீமு நிறைய விதவிதமாக இருந்தது, ஆனால் வாங்க காசு தான் இல்லை. ஸோ உள்ளே வந்து பார்த்தா ஏய் என்னடா இது ஆளே இல்லைங்க, ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்துறாங்க அந்த மாதிரி தான் இருந்து. உள்ளே போய் பார்த்தா எவனுமே இல்லை, ஈ கேட்கவே இல்லை. ஓகே அப்படியே சொல்லிட்டு ஆனால் ஒரு ஜூஸ்ண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து வெயிட் பண்ணுறேன் கிரேப் ஜூஸே வரல. ஓகே வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து கிரேப் ஜூஸ் வர வந்துருச்சு. எப்படியாவது குடிச்சிடணும், வீடியோ வேறு எடுக்கிறேன், யாரும் இல்லை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஓகே அப்படியே ஜூஸ் குடிச்சா சூப்பராக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே அப்படி சொன்னால் தான் நீங்கள் எல்லாம் நம்புவீங்க. ஓகே நல்லா தான் இருந்தது. ஓகே குட், நார்மல் ப்ரைஸுக்கு. ஓகே அப்படியே நம்ம காசு பே பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே பாய்.